Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, ahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihi illahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya la wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Abdullah ibn Mas'ud radhiyallahu anhu chellu kuri or seidi khattalana rasulullah sallallahu alaihi wasallam khattam biyadi allahvin tudar sallallahu alaihi wasallam avargal engalukku or neer kodi varaindu kaattinargal summa khatta khututan niminihi wa shimalihi and the neer kottirku valadum idudumaga veru sila kodugalai varaindu vittu mudhalavathu varaindu and neer kodi sutti kaatti vittu allahvin tudar sallallahu alaihi wasallam avargal sonnargal hada sabilullah idhan allahudaiya neerana paadai அதே போன்று இடதும் வலதுமாக வரைந்து காட்டிய அந்த கோடுகளை சுட்டி காட்டி விட்டு சொன்னார்கள் வஹாதி சுபுல் முத்தஃபர்ரிகா இது பலதரப்பட்ட வழிகள் இந்த நேர்வழியை பொறுத்தவரையில் அது ஒன்று மட்டும்தான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறார்கள் நேர்வழிக்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது கோணலான முரண்பட்ட வழிகள் என்பதை சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு பாதையிலும் வழிகேட்டுடைய பாதையில் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு எது ஒன்னாஸ் இலேஹி அந்த தவறான பாதையின் பக்கம் அவன் அழைப்பு விடுத்து கொண்டிருப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் நூலில் சஹி என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை தான் நாம் உங்களுக்கு முன்னால் மேற்கோள் காட்டுகிறோம் இந்த செய்திக்கு விளக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனுடைய ஆறாவது அத்தியாயத்தின் 153வது வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் وأن هذا صراطي مستقيما نبي صلى الله عليه وسلم சொல்கிறார்கள் அல்லாஹ் تعالی சொல்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் وأن هذا صراطي مستقيما فاتبعوا ولا تتبعوا سبلا فتفرق بكم عن سبيلي ذلك وصاكم لعلكم تتقون அல்லாஹ்வின் தூதர் صلى الله عليه وسلم இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் அல்லாஹ் تعالی இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் இதுதான் என்னுடைய நேரான பாதை அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படி பல வழிகளை நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை என்னுடைய நேரான பாதையை விட்டு தடம்புரள செய்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான் இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழிக்கான அளவுகோல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காண்டி அதை சஹாபாக்களுக்கு முன்னால் படம் போட்டு காட்டுகிறார்கள் வரைத்து தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த பாதையில்தான் சத்திய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அதனால தான் சஹாபாக்குடைய காலகட்டங்களில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கிறது ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால் அதெல்லாம் புரிதல் விஷயத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாகத்தானே தவிர கொள்கை அடிப்படையிலானதல்ல எந்த ஒரு சஹாபியும் இன்னொரு சஹாபியை இவர் வழிகட்டு விட்டார் இவர் தவறான கொள்கைக்கு சென்று விட்டார் அல்லது இவரிடத்திலே ஹவார்ஜி போக்கு இருக்கிறது இவரிடத்திலே எத்திசாலுடைய போக்கு இருக்கிறது என்றெல்லாம் இன்னும் சில விமர்சிக்கவில்லை காரணம் என்ன அப்படிப்பட்ட போக்கு அவர்கள் யாரிடத்திலும் இல்லை கொள்கையில் அவர்களுக்குள்ளான என்ன செய்ய முடியாது நம்ம எந்த ஒரு முரண்பாட்டையும் பார்க்க முடியாது அது சஹாபாக்கள் மட்டுமல்ல சஹாபாக்களிடம் பாடம் பயின்ற தாபீன்கள் தாபீன்களிடம் பாடம் பயின்ற தப தாபீன்கள் அதுபோன்று இமாம்கள் இப்படி இந்த உம்மத்தின் சிறந்த தலைமுறை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போற்றப்பட்ட ஹைருல் குருனி கர்னி சும்மல்லதீன எலூனுஹும் சும்மல்லதீன எலூனுஹும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய சமுதாயத்தவர்கள் என்னுடைய காலகட்டத்தவர்கள் அதற்கு பின்னர் வரக்கூடிய சமுதாயம் அதற்கு பின்னர் அடுத்து வரைக்கூட தலைமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தலைமுறையை சிறப்பித்து சொன்னார்கள் அல்லவா இந்த மூன்று தலைமுறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய முடியாது கொள்கை ரீதியான பிளவுகளை பார்க்க முடியாது மாறாக அவர்கள் எல்லாருமே கொள்கையால் ஒன்றுபட்டவர்களாக இருந்தார்கள் காரணம் என்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் பாடம் பயின்றார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் எனவே எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் இன்னும் மறுமையை நம்ப வேண்டும் என்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இபாதத்துடைய அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்தையுமே அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் அதற்குரிய விளக்கங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதே போன்று அடுத்த தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்ற தாபீன்களை பொறுத்தவரையில் சஹாபாக்களிடம் அவர்கள் பாடம் பயின்றார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு மத்தியிலும் அதனால் அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களில் பிளவுகள் ஏற்படவில்லை பிரச்சனைகள் உருவாகவில்லை அதற்கு அடுத்த தலைமுறை தபாபீன்களிலிருந்து சொல்லக்கூடிய மூன்றாம் தலைமுறை பொறுத்தவரையில் அவர்களும் இதே அடிச்சுவட்டை பின்பற்றினார்கள் ஆனால் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 237வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஃபைன் ஆமன் பிஸ்லிம் ஆமன்தும் பிஹி ஃபக்கத் ஹித்தது நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்களே ஆனால் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள்
இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நேர்வழிக்கான உத்தரவாதம் என்ன என்று கேட்டால், சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஒவ்வொருவரும் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் முதல் தலைமுறை சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்ற தாபீன்கள், அதாவது சஹாபாக்களை பின்பற்றி வந்தவர்கள் ஈமான் கொண்டார்கள். அதே போன்று அவர்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்ற தபவு தாபீன்கள், தாபீன்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், அவர்களும் சஹாபாக்கள் கொண்டிருந்த கொள்கையைத்தான் தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். எனவேதான் கொள்கை விஷயத்தில் அவர்கள் முரண்படவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அதாவது சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். இதற்கு அடுத்த காலகட்டத்தில் தான் குழப்பங்கள் தோன்றியது. இந்த தலைமுறைக்கு இடைப்பட்ட காலத்தில் குழப்பங்கள் எப்படி தோன்றியது என்று சொன்னால், இந்த அடிச்சுவட்டை பின்பற்ற மறுத்ததன் காரணமாக சஹாபாக்கிடம் நாங்கள் ஏன் பாடம் பயில வேண்டும் என்று அவர்களை மறுத்து பேசக்கூடிய ஹவாரிஜிகள் தோன்றிய காலகட்டத்தில் தான் முதல் குழப்பம் இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றியது. அதே போன்று சஹாபாக்கள் சொல்வதெல்லாம் விளக்கம் அல்ல, எங்களுக்கு எது விளக்கம் என்று தோன்றுகிறதோ அதுதான் விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் உருவான போதுதான் குழப்பங்கள் ஆரம்பித்தது. அதே போன்று நாங்கள் ஆதாரத்தை விட எங்களுடைய அறிவை முற்படுத்தி அறிவை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றையும் முடிவு செய்து கொள்கிறோம் என்கிற முஅத்தசிலாக்கள் வந்தபோதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் கொள்கை சார்ந்த குழப்பங்கள் உருவெடுக்க ஆரம்பித்தது. ஹிஸ்ப் தஹ்ரீர் என்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை குறித்து நாம் இதற்கு முன்னர் ஒரு உரை நிகழ்த்தினோம். அந்த உரை என்பது அது உரையாக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான ஒரு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரைதானது. அந்த பதிவு அது பின்னாளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய சேனலில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இதன் மூலமாக மக்கள் பயன்பெறுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்போ அதன் மூலமாக சில விமர்சனங்கள் வந்தது, அதாவது நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே நாம ஜோடித்து சொன்னதை போன்று சில சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்தார்கள். சிலர் நீங்கள் அவருடைய புத்தகத்தை படிக்காமலே என்ன செய்யறீங்க, ஏதோ உங்களுடைய தலைவர்கள் சொல்லி காட்டியதை அல்லது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஏதோ அறிஞர்கள் சொன்னதை, இன்னும் சவுதி கைக்கூலிகள் சொன்னது, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. பேசுறதை பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல்கள் இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற போது நமக்கு என்ன மனநிலை ஏற்படுகிறதோ, நமக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் என்ன மனநிலை ஏற்படுகிறதோ அதே போன்ற ஒரு மனநிலையில் தான் இவர்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிற போது நமக்கு ஏற்படுகிறது. இருந்தாலும் நாம் நினைச்சோம் அவர்களை ஒதுக்குவதை போன்று நாம் இவர்களை ஒதுக்கிவிட முடியாது என்பதனால் இந்த விளக்கங்களை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தை அவர்கள் சொல்லுகிற போது, அதாவது எந்த ஒரு நபரை குறித்தும் எந்த ஒரு அமைப்பை குறித்தும் அவருடைய கொள்கையை குறித்தும் விமர்சிக்கிறோமோ அது அந்த கொள்கை சார்ந்த அந்த அமைப்பின் நூல்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம். அவருடைய அக்கீதா தவறு என்று சொல்லுகிற போது முஸ்லீம்களுடைய அக்கீதா தான் எங்களுடைய அக்கீதா என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்களுடைய அக்கீதாவிற்குள்ள எத்தனை பிளவு இருக்கிறது அன்புக்குரியவர்களை, இப்போது நான் சொல்லி காட்டினேன். ஹவாரிஜிகள், முஅத்தசிலாக்கள், ஷியாக்கள், அஷாயிராக்கள், மாத்துரிதியாக்கள், ஜஹமியாக்கள், கதிரியாக்கள், ஜபரியாக்கள், சூஃபியாக்கள் என்று பல வழிகட்ட கூட்டங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த பிரிவினையில் ஒன்று தான் இந்த குழுக்கள் எல்லாம், நாம் இப்போது எண்ணிக்காட்டிய குழுக்கள் எல்லாம். அப்போ இவர்கள் அனைவருமே நேர்வழியில் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்டால் நீங்கள் அதை சொல்ல மாட்டீர்கள். அப்படியானால் எந்த அடிப்படையில் எல்லா முஸ்லீம்களுடைய அக்கீதாவும் எங்களுடைய அக்கீதாவும் ஒன்றுதான், முஸ்லீம்களுக்கு பதில் அக்கீதாவில் பிளவில்லை என்று எப்படி நீங்கள் வாதிப்பீர்கள்? காரணம் என்னவென்று கேட்டால் உங்களுக்கு அக்கீதாவை பற்றிய சரியான அறிவு கொடுக்கப்படவில்லை, நீங்கள் அக்கீதாவை சரியான முறையில் கற்றுச்சேரவில்லை. அதுதான் இந்த குழப்பத்திற்கான முதல் காரணம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில அறிஞர்கள் தோன்றி அவர்கள் ஏதோ சில வழிகட்ட அமைப்பினுடைய அல்லது வழிகட்ட கொள்கை சார்ந்த பிரச்சாரர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு அதனுடைய தாக்கத்தின் காரணமாக அவர்களும் பல்வேறுபட்ட தவறான கொள்கைகளை உலகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் தகீதுன் நிபுஹானி என்று சொல்லக்கூடிய அறிஞரும். இவருடைய ஷஹ்சியாத்துல் இஸ்லாமியா என்கிற நூல், இந்த நூல் வந்து 3 அல்லது 4 வாலியங்களை கொண்டது. அதில் முதலாவது வாலியம் நாம் இன்றைக்கு இந்த விமர்சனத்தில் எடுத்துக்கொண்ட செய்திகள் அனைத்துமே அவருடைய கொள்கை சார்ந்த தவறுகளுக்கு முதல் வாலியம் தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். ஏனென்றால் இதெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்கள் வருகிறது. இரண்டாவது வாலியங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இபாதத்து அதே போன்று அஹ்காமுகள் போன்ற விஷயங்கள், உசூல்கள் போன்ற விஷயங்கள் தான் 2, 3, 4 ஆகிய வாலியங்களில் என்ன செய்யப்படுது, அலசப்படுது. அப்போ இதில் வந்து கொள்கை சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகிற பக்கங்கள் இந்த நூலிலே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதை மட்டுமே நாம் நினைச்சுக்கிறோம், விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல இந்த செய்திகளை அவருடைய நூலிலிருந்து தருகிறோம். அந்த நூலுடைய பக்கங்களோடு இன்ஷா அல்லாஹ் அந்த நூல்களும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், காட்சிகளாக அது பதிவேற்றம் செய்யப்படும். இதில் 125வது பக்கம் முதல் வாலியத்தில் 125வது பக்கத்தில் அல் ஃபலாசஃபத்து அல் முஸ்லிமுன், முஸ்லீம் ஃபிலோசஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு
தலைப்பை நிசிறாங்க பாட தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹீன தசரபத் லில் முஸ்லிமீன மசாயில் ஃபல்சஃபியா தத்தஅல்லக்கு பி அபஹாஸ் ஃபில் இலாஹியா இறைவனை சார்ந்து ஆய்வு செய்கின்ற அந்த துறை சார்ந்த ஃபல்சஃபா சார்ந்த ஃபிலோசஃபி தர்க்கவியல் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவிய போது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஊடுருவிய போது சார பஅதுல் உலமாயி ஃபி அவாஹிதில் அஸ்ர் அல் உமவி வல் அவாயில் அஸ்ர் அல் அப்பாசி அப்பாசிய கிலாஃபத்தின் ஆரம்ப காலகட்டத்திலும் உம்மவிய கிலாஃபத்தின் இறுதி காலகட்டத்திலும் சில உலமாக்கள் என்ன செஞ்சாங்க யார் அசல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கைலானி திமஷ்கி ஜஹம் பின் சஃபான் இவர்கள் போன்ற உலமாக்கள் இல்லை ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால் அசல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் டாபி அறிஞர் அஹ்லு சுன்னாவுடைய இமாம் இமாம்களில் ஒருவர் செய்ய ஒரு மிக பிரபலமான டாபி என்று போற்றப்படுகிற ஒரு அறிஞர் அவரை என்ன செய்கிறாங்க அவரோட லிஸ்ட்டில் யாரை கொண்டு வராங்க கைலானி திமஷ்கி அதே போன்று ஜஹம் பின் சஃப்வான் இவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் கொள்கை குழப்பங்களை விளைவித்தவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை குழப்பம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தையுமே மறுத்தவன் தான் ஜஹம் பின் சஃப்வான் என்று சொல்லக்கூடிய எந்த அளவுக்குன்னு சொன்னால் குரான் வந்து படைக்கப்பட்டது என்கிற சித்தாந்தத்தை சொன்னார்கள் இப்படி ஒரு வழிகேட்டை சொன்னவர்கள் தான் நினைச்சாங்க இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலமாக்கள் அதாவது இஸ்லாமிய உலமாக்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகின்ற விஷயம்தான் வேடிக்கைக்குரியது இவருடைய சித்தாந்தங்கள் எப்படி உருவானது என்ன காரணத்தினால் உருவானது என்பதை பற்றி சொல்லிவிட்டு அரிஸ்டாட்டிலுடைய நூலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது அதன் காரணமாக இவர்கள் நினைச்சாங்க அந்த சிந்தனைக்கு இவர்களும் இலக்கானார்கள் என்று சொல்லிவிட்டு அதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே பல்வேறு விதமான தர்க்கவியல் வாத கலைகள் எல்லாம் தோன்றியது என்கிற கருத்தை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த அறிஞர்கள் அவருடைய இறுதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர்கள் அனைவரும் வலிஹாதா லம் யஹ்சுல் மின்ஹும் அய்யு இன்ஹிராஃபின் ஃபில் அகாயிது இதன் காரணமாக இவர்களுக்கு மத்தியில் யாரிடத்திலும் எந்த அகீதா ரீதியான இன்ஹிராஃப் இன்ஹிராஃப் என்று சொன்னால் தடுமாற்றமும் நேரவில்லை கொள்கை விஷயத்தில் அவங்க யார் என்ன சில சோடை போகலை கொள்கை விஷயத்தில் யார்கிட்ட என்ன சில எந்த தவறும் நடக்கலை எப்படி அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கக்கூடிய ஜஹம் பின் சஃபானும் குரான் படைக்கப்பட்டது என்று வாதிடுகிற ஜஹம் பின் சஃபானும் இவனுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கிறது அதை அல்லாஹ் சொன்னதை போன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் வார்த்தைகள் அது படைக்கப்பட்ட ஒன்றல்ல என்று சொல்லக்கூடிய இமாம் ஹசன் பசீர் அல்லாஹ்வுடைய கொள்கையிலும் ஒன்றுதான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இவர் சொல்லுகிறார் சரி இப்போ இவர்கள் சொல்ல இந்த நபர்களை பற்றி நாம் பார்ப்போம் கைலானி திமஷ்கி என்பவர் மஹபதுல் ஜுஹனி என்று சொல்லக்கூடியவரிடமிருந்து பாடம் பயின்றவர் அவருடைய ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிற அந்த மஹபதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறார் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள் ஹுவ லாலுன் முதில்லுன் அவன் வழிகேடன் வழி கெடுக்கக்கூடியவன் தான் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு வழிகடன் என்று நினைச்சாங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரை குறித்து சொன்னார்கள் அதே போன்று இமாம் முஸ்லிம் பின் எஸ்ஆர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் இன்ன மஹபத் யகூலு பி கவுலின் நசாரா மஹபத் என்பவன் நசாராக்குடைய கூற்றுக்களை சொல்லக்கூடியவன் நசாராவது கிறிஸ்தவர்கள் என்ன வாதங்களை சொன்னாங்களோ அந்த வாதத்தை ஏற்று நடக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள் அதே போன்று ஜஹம் பின் சஃபானை குறித்து இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இமாம் அஹ்லி சுன்னா அஹ்லு சுன்னாவுடைய இமாம் என்று போற்றப்படுகிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள் வகதாலிகல் ஜஹம் ஜஹம் இப்படித்தான் வஷியத்து அவருடைய கட்சியினர்களும் தஊன் நாஸ இலா அல் முத்தஷாபிஹி மினல் குர்ஆனி வல் ஹதீஸ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் முத்தஷாபிஹான இரண்டு அர்த்தங்களை தருகின்ற விஷயத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுத்து ஃபலல்லு வ அலல்லு பி கலாமிஹிம் அவர்களும் வழிகட்டு மக்களில் ஏராளமானவர்களை அவருடைய உரையின் மூலமாக வழிகெடுத்தார்கள் அப்படி வழிகெடுக்கக்கூடிய இந்த இவர்களைத்தான் நினைச்சாங்க இவர்கள் எல்லாம் முஸ்லீம் தான் சரியான கொள்கையில் பயணித்தவர் தான் என்று வாதிடுகிறார் அதனால தான் இவருடைய கொள்கையிலே குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் அது மட்டுமல்ல ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள் இன்ன ஜஹம் பின் சஃபான் குத்தில அல ஜந்திக்கத் வல் இல்ஹாத் ஜஹம் பின் சஃபான் என்பவன் அவருடைய இல்ஹாத் அதாவது இறை மறுப்பின் காரணமாக அவருடைய அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அந்த பண்பின் காரணமாக கொலை செய்யப்பட்டான் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஒரு நபர் தான் ஜஹம் பின் சஃபான் என்பவர் அதுபோன்று அவர் கொல்லப்பட்டார் என்று நினைச்சாங்க இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள் இது போன்ற இன்னும் ஏராளமான செய்திகளை இவருடைய வழிகேட்டை பற்றி நாம் செய்யணும் எடுத்து சொல்ல முடியும் அப்போ இந்த வழிகேடர்களை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய கொள்கையில் தவறிந்து கொண்டிருக்கிறது என்பதற்குரிய முதல் காரணம் இரண்டாவதாக பார்த்தீங்க சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தின் அக்கீதா சில சகோதரர்கள் நம்முடைய வீடியோவிற்கு கீழே பதிவு போட்டிருந்தாங்க என்ன சொன்னாங்க அவங்க எல்லாருடைய அக்கீதா தான் எங்களுடைய அக்கீதா முஸ்லீம்களுக்கு உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கு உள்ள அக்கீதா தான் எங்களுடைய அக்கீதா என்று சொல்லிவிட்டு நினைச்சிட்டாங்க எங்களுடைய அக்கீதாவில் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க என்று பாருங்க அக்கீதாவை பற்றி இதே நூலில் 45வது பக்கம்
அந்த பக்கத்துல சொல்றாங்க வஹாதிஹி ஹியல் உமூர் லத்தி யஜிபுல் ஈமான் பிஹா வஹிய கம்சத் உமூரின். இந்த ஐந்து விஷயங்கள் இதுதான் ஈமான் கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள். எத்தனை விஷயங்கள்? ஐந்து விஷயங்கள். இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படை அறிவுள்ள ஒருவனுக்கு தெரியும் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனை? ஐந்தா ஆறா? ஆறு விஷயங்கள் மிக தெளிவாக தெரிந்த விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஐந்து தான் என்று சொல்லிவிட்டு அதை எண்ணி சொல்றாங்க. அல் ஈமான் பில்லா, அல்லாஹ்வை நம்புவது, வல் மலாயிக்கத்திஹி மலக்குகளை நம்புவது, வ குதுபிஹி வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி தூதர்களை நம்புவது, வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளை நம்புவது. இப்படி சொல்லிட்டு இது அஞ்சு. இதுதான் என்ன செய்யறோம்? ஒரு முஸ்லீம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியா நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லிவிட்டு வ நூமின் ஐலம்பில் கதாய் வல் கதரி, இதோட கலா கதரை எக்ஸ்ட்ராவா நம்பணும். இந்த அஞ்சு விஷயத்துல அப்பா இது வராது. அஞ்சு என்று அடிப்படை ஆறு என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மார்க்கம் அதை சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அப்படி கடைபிடித்து வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தின் முதல் மூன்று தலைமுறை தொட்டு இன்று வரையிலும் இருக்கக்கூடிய சரியான கொள்கையை பயணிக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவினர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்னும் சொல்ல போனால் அஹ்லு சுன்னாவிற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் கூட என்ன செய்வாங்க? ஈமானுடைய அடிப்படைகள் ஆறு என்று சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அஞ்சு என்று செய்யலாங்க வாதிட்டு அதுல இதுவும் சேரலும் என்று செய்றாங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க. இந்த கலா கதிரை பொறுத்தவரையில் அது என்ன செய்யுது? ஏன் அவங்க வந்து எண்ணி சொல்லலை அப்படின்னு சொன்னா இதற்கான ஆதாரத்தை அவர் மேற்கொள்கிறார். சூரத்துல் பக்ராவுடைய 126வது வசனத்தை என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அந்த வசனத்துல ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆறு விஷயங்கள் தான், ஐந்து விஷயங்கள் தான் ஈமான் கொள்ள வேண்டியது என்று வாதிடுகிறார்கள். பிறகு அதுல என்ன செய்யறாங்க? எக்ஸ்ட்ராவான விஷயமா தான் என்ன செய்யறாங்க? கலா கதரை சேர்க்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு சொல்றாங்க அல் ஹம்சத்து பிஷக்கலின் சரீஹின் வாஹிரின் தன்சீஸ். இந்த ஐந்து விஷயங்கள் அதுதான் ஆதாரத்தின் மூலமாக நஸ்ஸின் மூலமாக வெளிப்படையான முறையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஐந்து தான் பேர் கூறப்பட்டிருக்கிறது. வலம் எரிதி ஈமான் பி கைரி ஹாதியில் ஹம்சா பி நஸ்ஸின் சரியின் கத்தையின். இந்த ஐந்து விஷயங்களை தாண்டி, அதாவது அல்லாஹ்வை நம்புறது, மலாயிக்காவை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, மறுமையை நம்புறது, இந்த ஐந்து விஷயங்களை தாண்டி வேறு எதுவும் என்ன செய்யல? உறுதியான நஸ்ஸின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் திட்டவட்டமாக சொல்லவில்லை. இந்த ஐந்து மட்டும்தான் பேர் கூறி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இது குறித்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆதாரங்கள் உறுதியாக வந்திருக்கிறது. அதில் அது அல்லாதவைகள் என்ன செய்யல? ஆதாரங்கள் உறுதியாக வரல. அப்ப அதுல வந்து என்ன அர்த்தம்? விதி வரலன்றதான அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு? இதற்கு அவரே ஒரு நியாயத்தை சொல்லுகிறார். நாம் கத் வரதல் ஈமானு பில் கதரி ஃபி ஹதீஸ் ஜிப்ரீல் ஃபி பஅலி ரிவாயாத். ஹதீஸ் ஜிப்ரீல் இருக்குங்களா, உலக புகழ்பெற்ற ஒரு ஹதீஸ் சஹீல் புகாரியில முஸ்லீமில் இமாம் புகாரி முஸ்லீம் இருவருமே என்ன செஞ்சிருக்கிறான்? முத்தஃபக்குன் அலை என்கிற அடிப்படையில் பதிவு செய்திருக்கின்ற அதே போன்று ஏராளமான ஹதீஸ் நூல்களில் ஒரு மிக உறுதியான சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அந்த ஹதீஸ் இவர் என்ன செய்றாரு? சொல்றாரு, ஆ வந்திருக்கிறது ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ஹதீஸ் ஜிப்ரீல் என்கிற ஹதீஸ். அதுல வந்து என்ன செஞ்சிருக்கு? வதுமினு பில் கதரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த கதரை வந்து நம்பிக்கை கொள்ளணும், அதுல ஷர்ரின் தீமையும் கைரும் நம்பிக்கை கொள்ளணும் என்கிற வாசகம் வந்திருக்கிறது. இது வந்து முஸ்லீம் பதிவு செஞ்சிருக்கிறார். இவர் வந்து முஸ்லீமுடைய ரிவாயத்தை மேற்கோள் காட்டுகிறார். இந்த செய்தி புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது. பிறகு சொல்றாங்க இது வந்து மின் தரீக்கி உமர் பின் கத்தாப், உமர் பின் கத்தாப் மூலமா இந்த செய்தி வந்திருக்கிறது. இல்லா அன்னஹு கபருல் கபர் ஆஹாத், இது வந்து கபர் ஆஹாதா வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா தனிநபர் செய்தியா வந்திருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏன்னா இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது அவருடைய உசூல். அது பற்றி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த உசூல் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அது கபர் ஆஹாதா வந்திருக்கிறது. அலாவத்தின் முராது பில் கதிரி ஹுனா, இது கபர் ஆஹாதா வந்திருக்கிறது மட்டுமல்ல அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அங்கே வந்திருக்கிறது என்ன அர்த்தத்தில் சொன்னா இல்முல்லா வலைசல் கலா வல் கதர். அந்த இடத்துல வந்து கலா கதர் அடிப்படையில் அது சொல்லப்படல, மாறாக அல்லாவுடைய இல்மு என்பதற்கு தான் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அல்லாவுடைய இல்மை ஈமான் கொள்ளணும். அவர் வைக்கக்கூடிய வாதத்தை பாருங்க, ஆறு அடிப்படைகளை சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துல ஐந்து என்று அவர்கள் அந்த அடிப்படையை திரித்ததோடு மட்டுமல்லாமல் ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கிற நேரடியான ஹதீஸை என்ன செய்றாங்க? அங்கே வந்து கலா கதர் நம்பிக்கை கொள்ளக்கூடாது, மாறாக அதை என்ன செய்யணும்? அல்லாவுடைய இல்முன்னு எடுத்துக்கணும். எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. ஹபர் ஆகாது என்கிற செய்திகள் அவரிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தகுதியில் உள்ளதல்ல என்பதனால தான் இந்த வாதத்தை இங்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டு எவ்வளவு பெரிய வினையாகிவிட்டது என்று கேட்டால் அடிப்படை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் கை வைக்க தூண்டிவிட்டது.
Khabaraha the Yetukola bin Sunna, other Kivara Karnamirk, other Nari Vilakanga, the Patriots in the Kranga, Yea Khabaraha, the Etukulakura in Detani or Ivan at the Tirkar, and the Ivukulamapong, Bunama the Terindulu, upon the Alavurka there, our look Sadamilla, the Nari Shingle and the Sidile, Sulla Padakar Karnatinala, Ada Merkano, Kabrodi Adabi Merkavindum, Ingra or Nokatir County Sanga, in the Khabaraha the Merkapui, Adla Enesin Dangabo, Nambike Torbana Sidim and Sig Pedri, Adla Kayala Vendi or Nurman the Tirkaval, Talapatrakar. அதே போன்று நேர்வழி வழிகேடு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு மனிதனை நேர்வழியின் பக்கம் செலுத்துவதும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்தான் வழிகேட்டின் பக்கம் தள்ளி விடுவதும் அல்லாஹ்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதான் அதற்கு காரணம் அதை குறித்து இவர் சொல்லும்போது என்ன செய்றாங்க லலாலத் ஹிதாயத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது அல்ல அது மனிதனுடைய புறத்தில் உள்ளது என்று செய்றாங்க இதே நூலில் 98வது பக்கத்தில் அவர் சொல்லி காட்டுகிறார் அதற்கு அடுத்தபடியாக Allah பற்றி Allah சிஃபாத்துகளை பற்றி நம்பிக்கை கொள்ளுகிற விஷயத்தில் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்ன அஹ்லு சுன்னா என்று சொன்னால் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் இந்த நான்கு சிறப்புக்குரிய இந்த மூன்று நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த நான்கு தரப்பினர்களும் நாம எடுத்து பார்த்தோம் சொன்னா அவர்களுடைய அனைவருடைய நூலிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தாத் ஈமான் கொள்ளணும் சிஃபாத்தையும் ஈமான் கொள்ளணும் Allah would be that Ulami Nambiki Kulvudu, Allah would be Sifat in Sulam, Panbagalim, Iman Kulno, and the Panbagal Yendavandri Marka Kudad, Abdi Marta Vadanisirde, Vadi Yadrinda, Ari Patrkinda, Arimuka Patrkinda, in the Jamiakal Adebundri, Motazelakal Adebundri, Ashairakal, Maturi the Akal and Sulakuri Kutanga. Allah would be Panbagal Shetil, our Uberum, Tangalukuri, Rigitia, the Vilipati, Adan Mulaba, Valigatis and Dari, Papi, but the Valigatrik Margatil, Yedamil in Garakaritana Chulugro. Up you were in a Sulare, Ahulusunna, Datil, Allah, Sifatu Shetil and Ambiki in the Sulagrabode, Wakal Ahulusunna, Lilla Subahana, who Atala Sifatun, Azalia, Allah Verke, Azalana Sifatil in the Wundrekurde, Kai Matum Bidati, Allah would name the Sifatil in the Wundrekurde, Wahia. இதிலே இதுவரைக்கும் தப்பு இல்ல இது நம்ம எல்லாரும் ஏத்துக்கிற விஷயம் இதற்கு அடுத்து சொல்றான் பாருங்க வஹிய லாஹுவ வலா கைரஹு அது அல்லாஹ்வும் இல்ல அது அல்லாஹ் அல்லாதவும் இல்ல எப்படி இருக்கு பாருங்க இப்படி அஹ்லு சுன்னாவினர்கள் சொன்னாங்களா இப்ப நாம சொன்னோம் இல்லையா சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் என்று இந்த அஹ்லு சுன்னாவினுடைய இமாம்களில் யார் இப்படி சொன்னாங்கன்னு காட்டுங்க அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் உலகத்தில் இருக்கு அவங்க யாராவது இந்த கருத்து சொன்னாங்களா அல்லாஹ்வுடைய பண்புகள் சொன்னா என்னன்னு தெரியுமா அது அல்லாஹ்வும் இல்ல அல்லாஹ் அல்லாததும் இல்ல இது வந்து யாருடைய கொள்கை இப்படி அல்லாஹ்வுடைய பண்பு யார் சொல்லி காட்டுனாங்க அல்லாஹ்வை அறிந்தவர்கள் யாரா சொன்னாங்களா அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி என்ன அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்ன அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுடன் இருந்து கொண்டிருக்கிறது சரி அது அல்லாஹ்வுக்குரிய தன்மைகள் அதுல வந்து நினைக்க கூடாது அது எப்படி இருக்கும் கைஃபியத்தை நாம யோசிக்க கூடாது அல்லாஹ்வுக்கு வஜ்ஹ் இருக்கிறது முகம் இருக்கிறது என்றால் முகம் இருக்கிறது எப்படி இருக்கும் யோசிக்க கூடாது அது இப்படி இருக்குமோ என்று நாம் நினைச்சு கூடாது கற்பனை செய்வோ அதற்கு மாற்று விளக்கம் சொல்லவோ கூடுமா என்று கேட்டால் கூடாது எப்படி கடந்து சொல்லணும் இமாம் அஹ்மது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே போன்ற சஹாபாக்கள் மூலமா ரிவாயத் செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியில் சொல்லப்பட்டது போன்று நம்மர் ரூஹு கமா ஜாத் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்றதனை நம்பிக்கை கொண்டு விட்டு செல்ல வேண்டும் அதனால தான் இமாம் மாலிக் அஹ்மதுல்லாஹிடத்தில் இஸ்திவா அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்கிற அந்த வசனத்தை மேற்கொள் காட்டி ஒரு மனிதர் கேட்கிறார் கைஃபல் இஸ்திவா இஸ்திவா என்றால் என்ன அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் என்ன என்று கேட்கிற போது அவர் சொன்னார்கள் அல் இஸ்திவா மஅலூமுன் வல் கைஃப் மஜஹூலுன் இஸ்திவா என்பது நமக்கு அறியப்படும் உயர்ந்திருத்தல் என்பது நமக்கு புரிய முடியும் அது எப்படி என்பது மஜ்ஹூல் நமக்கு தெரிய முடியாத விஷயம் ஏன்னா அல்லாஹை பற்றி நம்ம நினைக்க முடியாது எப்படி என்பதை பற்றி சிந்திக்க முடியாது அதற்கு நமக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்கிற காரணத்தினால இமாம் மாலிக் அஹ்மதுல்லாஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அப்ப இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை குறித்து அஹ்லு சுன்னாவினர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்று சொன்னா அது அல்லாஹ் அல்ல அல்லாஹ் அல்லாததும் அல்ல ஷக்ஸியாத்துல் இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய நூலின் முதல் பக்கத்தில் முதல் வாலியத்தில் 117வது பக்கம் அப்ப இப்படி என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் தவறான கொள்கையுடையவராக இருந்திருக்கிறார் தவறான கொள்கையை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் இதை அடிப்படை அறிவில்லாத ஒருவனால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது அது மட்டுமல்ல இவை அனைத்தும் அரபிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நூட்கள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு அரபு மொழியில் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் சரியான அகீதாவை படிக்காமல் இவருடைய வாதங்களை மட்டுமே படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது சரியா தவறா என்று உரசி பார்க்கவும் முடியாது அதனால தான் நினைச்சாங்க அந்த அமைப்பை சரி காணுகின்ற அதற்கு பின்னால் செல்லுகின்ற மக்கள் நினைச்சாங்க இது போன்ற தவறுகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தவறுன்னு தெரியல
நம்ம பின்பற்றக்கூடிய மக்களை நாம் என்ன செய்யல குறை சொல்லல. காரணம் என்ன? அவர்கள் இந்த விளக்கங்களாம் பெற்றதற்கு பிறகு அந்த வழிகேட்டை பின்பற்றுகிறாளா என்று கேட்டால் பின்பற்றவில்லை. அப்படி யாரும் பின்பற்ற மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா இன்னும் பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ்வுடைய சிபாத் விஷயத்தில் 118வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா கவுனுஹா லாஹுவா வலா கைருஹு, அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்பது அது அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் அல்லாததும் அல்ல என்பதை பொறுத்தவரையில் சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனஸ் தாத், அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பது அல்லாஹ்வுடைய தாத்தோட உள்ளதல்ல, தாத் அல்ல, தாத்தை குறிக்கக்கூடியதல்ல, தாத்துன்னா அல்லாஹ், அல்லாஹ்வை குறிக்கக்கூடியதல்ல, அது வேறொன்று. சரிங்களா? லியன்ன லாக்கல யஹ்திமு அன்ன சிஃபத்த கைரல் மௌசூஃபி. ஏன்னு சொன்னால் அறிவு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இங்கே கொண்டு வராங்க பாருங்க, முத்தசிலாக்குடைய கொள்கைன்னு அறிவை கொண்டு ஆதாரங்களை உரசி பார்க்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன சொன்னாங்க, அறிவு என்ன சொல்லுகிறதுன்னா அதை மறுக்கிறது, அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது. சிஃபத்து வர்ணிக்கப்பட்ட ஒன்றும் வர்ணனை ஒன்றாக இருக்காது, அது வேற வேறையாக இருக்கணும் அப்படின்னு தானே அறிவு சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன சொன்னோம், இது வந்து அல்லாஹ்வுடைய தாத் என்பதோடு உள்ளதல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்பது என்பது என்ன செய்கிறாங்க, இவர் என்ன செய்கிறாங்க இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வுடைய பண்பு வேறு. இந்த கருத்தை தான் யாரும் சொன்னாங்க, ஒரு முன் சென்ற காலகட்டங்களில் வழிகளர்கள் சில சொன்னார்கள். சொன்னதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இருக்கிறது என்கிற கருத்தை முஃத்தசிலாக்கள் மறுத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அம்பியாக்கள் விஷயத்தில் நம்பிக்கை பார்த்தீங்க சொன்னா அம்பியாக்கள் நாம என்ன சொல்றோம்னா, அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்ன, அம்பியாக்கள் அனைவருமே மஅசூம்கள். மஅசூம் என்று சொன்னால் பெரும்பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். அது எப்போ? நுபுவத்துக்கு பிந்தியும் முந்தியும் ரெண்டு நிலையில அவர்களிடத்தில் என்ன செய்யாது, பெரும்பாவம் நிகழாது, அவரிடத்தில் சிறு தவறுகள் நடக்கும். அதிலும் கூட அல்லாஹ்வு தஆலா என்ன செய்றான், அவர்களை அதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நுபுவத்திற்கு பிறகு முழுமையாக அல்லாஹ் அவர்களை விட்டு என்ன செய்றாங்க, பாதுகாக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை அவர்கள் சிறு பிராயம் முதற்கொண்டு நுபுவத்து கிடைக்கிற வரையிலுமான அவருடைய வரலாறு ஒருவன் படித்திருந்தானையால இந்த உண்மை அவர்களுக்கு புலப்படும். பிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சிறு பிராயத்தில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் செய்யக்கூடிய எந்த தவறிலும் அவர்கள் அகப்படவில்லை. மது அருந்துவது, விபச்சாரத்தின் பக்கம் செல்வது, ஆபாசங்களை காண்பது, வேடிக்கைகளை முழுகுவது, இணைவைப்பு செயலை செய்வது, இப்படி எந்த ஒரு பாவத்தையும் சில பிஸ்லாம் தன்னுடைய வாழ்நாளில் செய்ததில்லை. அப்படி செய்யாமல் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்றுதான் நபிசல்லா சொல்லுகிறார்கள். இதுதான் எல்லா நபிமார்களுக்குமான நிலை. அவங்க சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இன்ன ஹாதியில் ஐஸ்மத்தில் அம்பியா, நிச்சயம் இல்ல அன்ன ஹாதியில் அஸ்மத்தில் அம்பியா, நிச்சயமா அம்பியாக்களுக்குரிய ஐஸ்மத் பாதுகாப்பு என்பது வர்ருசுல், இன்னமா தகுனு பஅத அன் யுஸ்பிஹ நபியன் அவ் ரசூலா, அவர்கள் நபியாகவோ ரசூலாகவோ ஆனதற்கு பிறகுதான், அதற்கு முன்னாடி இஸ்மத் எல்லாம் கிடையாது. இஸ்மத் என்றால் அவர்கள் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பார் என்பது கிடையாது. இதில் இஸ்மத் என்பது பெரும்பாவங்களை குறித்து சொல்லப்படுகிற விஷயம். அந்த பெரும்பாவங்களில் பெருந்தவரில் அவர் செய்ய மாட்டாங்க, விழமாட்டார்கள் என்பது இல்லை. அப்போ அவங்களுக்கு வஹி வந்ததற்கு பிறகு, அவர்கள் நபியானதற்கு பிறகுதான். இதை இன்னும் தெளிவாக அவருடைய வார்த்தையில சொல்றாங்க, அம்மா கபில நுபுவத்தி வ ரிசாலா ஃபைன்னஹு யஜூசு அலைஹிம் மா யஜூசு அலா ஸாயிரில் பஷர், நபி ஆவறதுக்கும் ரசூல் ஆவறதுக்கு முந்தைய நிலையில் ஏனைய மனிதர்களுக்கு எப்படி பாவங்கள் அவங்க விடுவாங்களோ, அவங்க விபச்சாரம் செய்வார்களோ, அவர்கள் திருடுவார்களோ, அவர்கள் கொலை செய்வார்களோ, ஏனைய மது அருந்துவார்களோ, எப்படி பெரும்பாவங்கள் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கும் நேரும். ரிசாலா, ஏனென்றால் இஸ்மத் என்பது நுபுவத்திற்கும் ரிசாலத்துக்கும் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. யாரை குறித்து சொல்கிறாங்க, நீங்கள் வரலாற்றில் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது நபி ஆனார்கள், நபி ஆவதற்கு முன்பாகவே அவர் என்ன செஞ்சாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாத்தார் என்பதை பற்றி அல்லாஹ் சூரத்துல் யூசுஃப் என்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு பெண் எல்லா விதமான சூழ்நிலையும் ஏற்பட்டு அவரை தவறான பாதையின் பக்கம் அழைக்கிற போது, மாதல்லா என்னுடைய ரப்பு என்ன நினைச்சு பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடி நினைச்சாங்க, அந்த மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து அவர் தப்பித்தார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஏற்பட்ட நபிமார்கள் நினைச்சாங்க, களங்கப்படுத்தி மன்னமாக நினைச்சாங்க. என்ன கருத்தை சொன்னாங்க, இது அதே ஷக்சியாத்துல் இஸ்லாமி என்கிற நூலில் 136வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அதற்கு அடுத்தபடியாக இவர்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க ஐத்திசால் முத்தசிலாக்குடைய கொள்கையின் தாக்கமாக இருந்தது என்பதை பற்றிய செய்திகள் நம்ம ஏற்கனவே பேசி உரையில் சொல்லியிருக்கிறோம். அந்த செய்திக்கான ஆதாரத்தை பார்த்திங்க சொன்னால் நிலாமுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நூலில் 14வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அறிவு கொண்டு தான் நம்ம சொல்கிறோம் ஈமான் கொள்கிறோம், நம்பிக்கை கொண்டல்ல, ஈமான் என்பது அறிவு கொண்டு தான் என்று சொல்லாங்க. சொல்லிவிட்டு வலிதாலிக்க கான லா புத்த மின்னன் தக்கூன லக்கீரத்து லில் முஸ்லிமி முஸ்தனிதத்து நில லாக்கிலி, எனவே ஒரு முஸ்லிமுடைய அக்கீதா என்பது நம்பிக்கை என்பது அறிவோடு சார்ந்ததாக இருக்க வேண்டும், அறிவோடு தொடர்புடையதாக, அறிவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நினைச்சாங்க. வாதிட்டு விட்டு சொல்றாங்க, அவ் இலாம சபத் அசலு அந்த அக்கலி
அல்லது என்ன சொல்லுவோம், அக்கல் மூலமாக நிரூபணமாய் ஃபல் முஸ்லிமு யஜிபு ஐயத்தகிதகு, அதை வந்து நினைச்சு ஒரு முஸ்லீம் நம்புவது கட்டாயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அக்கல் சமூக நக்கல் இப்படி நினைச்சோம் அதை நம்பணும். அப்போ எதை முற்படுத்த சொல்கிறாங்க, மொத்தசிலாக்கள் என்ன வாதத்தை சொன்னாங்களோ அதே வாதம், நுக்கதீமுல் அக்கலை அல நுக்கதீமுல் அக்கலை அல நக்கல், அக்கலை விட நக்கலை விட அதாவது ஆதாரத்தை விட அறிவை முற்படுத்துவது என்கிற வாதம் மொத்தசிலாக்குடைய கொள்கை. அதே கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய வாதத்தை நினைச்சாங்க இவர் இங்கே சொல்லி காட்டுகிறார். இவை அனைத்துமே அவர்களுடைய நூலிலிருந்து நாம் தருகிறோம். இன்னும் ஏராளம் விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம நம்முடைய உரையில் சொல்லி காட்டினோம், கைஃப ஹுத்திமத்தில் ஹிலாஃபா என்கிற அந்த நூலில் மூலப்பிரதியிலும் சரி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற நூலிலும் சரி இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சிக்கான காரணம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்று செய்யப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல இவர்கள் சொல்லுகிற இந்த பொய்க்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் பாருங்கள். இது வந்து பச்சை பொய் அவதூறு, இந்த அவதூறுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாரா என்று அவருடைய வரலாறை படித்து அல்லது அவருடைய நூலை படித்து உங்களால் நிரூபணம் செய்ய முடியுமா? இப்போ எப்படி நாம் வந்து தக்வீதுன் புஹானியுடைய கொள்கை தவறு என்று சொல்வதற்கு அவருடைய நூலை மேற்கோள் காட்டி ஆதாரமாக சொல்கிறோம்? இதே போன்று உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நாம் வந்து செய்கிறோம், சவால் விடுகிறோம், நிச்சயமாக முடியாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட எந்த விமர்சனமும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இல்லவே இல்லை. பொய்யா புடையப்பட்ட செய்திகள் இருக்குது, அப்படிப்பட்ட அவதூறுகளும் பொய் பரப்புரைகளும் அல்லாஹ்வின் தூதர் மீதே எதிரிகள் தொடுத்தார்கள் வா, அதை நம்ம பொருட்டை எடுக்கணுமா? எடுக்க தேவையில்லை. அப்போ அதே போன்று தான் இந்த கைஃப ஹுத்திமத்தில் ஹிலாஃபா என்கிற நூலில் இஸ்லாமிய வீழ்ச்சிக்கான காரணம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் பிரிட்டிஷாரோடு சேர்ந்து அவர் என்ன செஞ்சாங்க, சூழ்ச்சி செஞ்சார்கள் என்பது போன்ற பச்சை பொய்களை அங்கே பரப்பி விட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதில் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு குற்றமாக முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி செய்த ஒரு பாரதூரமான குற்றமாக அவர் என்ன சொல்லி காட்டுறார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு கட்டப்பட்டிருந்தது, அதை போய் இவர் இடிச்சிட்டார். இடிச்சா இப்போ என்ன, அவர் இடிக்கல, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல, ஏன்னா கட்டப்படவும் இல்லை இடிக்கவும் இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அப்படி ஒரு பொய்யை பரப்புறாரு. எதற்காக வேண்டி, முஸ்லீம்களுக்கு இவர் மீது இவருடைய கொள்கையின் மீது வெறுப்பு உண்டாகணும். அவர் என்ன சொன்னார், தௌஹீத சொன்னார், அது அவங்களுக்கு பெரிய குற்றமா? அப்துல் கதீம் ஜல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவர் சூஃபி வழியில் வந்தவர் என்பதனால தான் இந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி கொள்கையை தவறு என்று வாதிடுகிறார். இதைத்தான் நம்ம சொல்கிறோம், உங்களிடத்தில் உங்களுடைய அமைப்பிடத்தில் உங்களுடைய அமைப்பின் வழிகாட்டுகளிடத்தில் கொள்கை ரீதியான பல்வேறு தவறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நூலத்தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், விமர்சனத்தை எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் நேரம் போதாது என்பதற்காண்டி இது நாள் கணக்கில் உட்கார்ந்து பேச வேண்டிய தலைப்பு. அப்படி பேசுவதற்கு நமக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு தவறு என்பதை சுட்டி காட்டுகிறோம். திறந்த மனதுடையவர்கள், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நினைச்சுவாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை உள்ளதுபடி புரிந்து அதை நான் பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நன்னோக்கம் நினைச்சுவாங்க. திறந்த மனதோடு ஆய்வு செய்வதற்கு முன் வருவார்கள். அவர்களுக்கு இது போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று. அப்போ அந்த அடிப்படையில் சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம இது போதுமானது என்கிற அடிப்படையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேண்டும் என்று வந்தால், தேவைப்பட்டால் மொத்த நூட்களையும் நாம் நினைச்சலாம், இதே போன்று உட்கார்ந்து அலச முடியும். சிலர் வந்து சவாலாக கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்னென்னு இவங்க அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறாங்களா, ஒரு புத்தகத்தையாவது, ஒரு புத்தகம் இல்லை பல புத்தகத்தை பல வருடங்களுக்கு முன்பாகவே படித்திருக்கிறோம். எனவே நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள், நம்மை குறை காணக்கூடியவர்கள், நாம் இந்த நூட்களை படித்துத்தான் நினைச்சுக்கிறோம் சொல்கிறோம் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். இதற்கு மேலும் உங்களுக்கு சத்தியம் புரியாவிட்டால் அல்லது இதை ஏற்க மனம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பாணியிலே நீங்கள் செல்லுங்கள். நாம் நினைச்சோம் அல்லாஹ்விடத்தில் நாம் அனைவருக்குமே நேர்வழியை கேட்கிறோம். வாஹிதன் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.